வண்டிய வச்சுட்டு எல்லாம் ஓகே. இன்சூரன்ஸ் எங்க? இன்சூரன்ஸ் இருக்கு சார். எங்கயா இருக்கு? அதுல இருக்கு சார். யோ டைம் என்ன சார்? 12:10 சார். 12:10 முடிஞ்சு போச்சியா? இங்க கட்டுறியா இல்ல கோர்ட்ல காசு கட்டி வண்டி எடுத்துக்கறியா? சார் நான் நாளைக்கு கட்டிடுறேன் சார். குடுக்கறியா இல்ல பெட்டி கேஸ் போடவா? சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். யோ காலையில ஸ்டேஷன்ல வந்து வண்டி எடுத்துக்கியா? சார் நீங்களே இப்படி பண்ணலாமா சார்? அரசாங்கம் வேலை இருக்கீங்க, உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வருது, பகல்ல இருந்து நைட் ஓட்டினாதான் சார் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். குடிச்சிருக்கியா சார்? நீங்க குடிச்சிட்டு நான் குடிச்சேன்னு சொல்றீங்களா சார்? எங்கிட்டே வா, வண்டியை சீஸ் பண்ணியா? இவ்வளவு எழுதுன்னு போயா? ஏய் வர, ரூல்ஸ் பேசுறியா? பொதுமக்கள் ஏடிஎம், அவங்க கிட்ட இருந்து எப்ப வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். சந்துல பொந்துல இண்டுல இடுக்குல மறைஞ்சு நின்னு துரத்தி புடிச்சு விரட்டி, நீங்க எல்லாம் வழிப்பறி குலகாரங்களாடா. ஒரு வண்டியை புடிச்சீங்கன்னா கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஆர்டிஓ ரூல்ஸ் படி 15 நாள் டைம் இருக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்கு. அப்படி பண்ணலன்னா நீ வண்டியை சீஸ் பண்ணும். நீங்க 4 பேரும் நல்லா குடிச்சிட்டு போற வரவங்க எல்லாம் குடிச்சியா குடிச்சான்னு கேள்வி கேக்குறீங்களா? பப்ளிக் உங்களை பார்த்து பயப்படல, நீங்க போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்குறான். உங்களை மாதிரி அயோக்கியங்களாலதான்டா நேர்மையா வேலை பார்க்கற அதிகாரிகளுக்கும் கெட்ட பேரு. கதிரு, வண்டியில பெட்ரோல் இருந்தா நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய தீய சக்திகள். தீவிரவாதியின் தீவிரவாத செயலை விட கொடூரமானது ஒரு நல்லவனின் அமைதி. நாங்கெல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான நாட்டை இப்படி நீங்க சீரழிக்கிறீங்க. எங்க அமைதியை கைவிட்டோம், தாங்க மாட்டீங்க.